ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம எந்த புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா லிமிட்லெஸ் ஜிம் குவிக் லிமிட்லெஸ்னா வரம்பற்றதுன்னு அர்த்தம் ஆத்தர் ஜிம் குவிக்கு ஒன்போது வயசு இருக்கும்போது அவருக்கு நடந்த ஆக்சிடென்ட்னால அவருக்கு பிரெயின் இன்ஜுரி ஆயிடுச்சு இந்த இன்ஜுரினால அவரால சின்ன சின்ன கான்செப்ட்ஸ கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம போயிடுச்சு மெமரைஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவங்க டீச்சரும் அவரை பார்த்து இவனுக்கு பிரெயின் வேலை செய்யல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷா ஜிம் கிட்ட நடந்துகிட்டாங்க நம்ம ஆத்தரும் அவங்க சொன்னத நம்பிட்டாரு ஆனா இப்போ ஜிம் குவிக்கால ஒரு ஆடியன்ஸ்ல ஐம்பது பேரை ரேண்டமா கூப்பிட்டு அவங்களோட பேரை ஞாபகம் வச்சு ரிப்பீட் பண்ண முடியுது அது மட்டும் இல்லாம ஸ்டேஜ்ல அவரால நூறு ரேண்டம் நம்பர்ஸ பார்வர்ட் அண்ட் பேக்வர்ட்லயும் சொல்ல முடியும் இவரு கடந்த முப்பது வருஷமா எல்லா வாரமும் ஒரு புக்க கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சிருவாரு நம்ம எல்லார்கிட்டையும் நம்மளோட பிரெயினை மோல்டு பண்ணி ரீடிங் அண்ட் லேர்னிங் ஸ்கில்ஸ லிமிட்லெஸ்ஸா மாத்த முடியும் அதுக்கு நாம ஆத்தர் சொல்ற மூணு கான்செப்ட்ஸ ஃபாலோ பண்ணனும் நம்பர் ஒன் மைண்ட் செட் உங்களால ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு நினைச்சா கண்டிப்பா அத பண்ண முடியும் இல்ல அந்த விஷயத்த பண்ண முடியாதுன்னு நினைச்சா கண்டிப்பா பண்ண முடியாது இது ஹியூமன்ஸுக்கு இருக்க ஸ்பெஷல் பவர்னு ஹென்ரி ஃபோர்ட் சொல்றாரு உங்களால் முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ரீடிங் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண முடியாது நம்மளோட மென்டல் ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வரணும் நாம நம்மளோட மைண்ட் செட் சேஞ்ச் பண்ண ஆத்தர் டென் மினிட்ஸ் எக்ஸசைஸான ஆன போர் த்ரீ டூ ஒன் மெத்தட ட்ரை பண்ண சொல்றாரு அதுக்கு நம்மள ஒரு புக்கை எடுத்துக்க சொல்லி நாலு நிமிஷத்துக்கு டைமரை செட் பண்ணிட்டு நார்மலான ஸ்பீட்ல படிக்க சொல்றாரு நாலு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எது வரைக்கும் படிச்சீங்கன்னு மார்க் பண்ண சொல்றாரு இப்போ மூணு நிமிஷத்துக்கு டைமரை செட் பண்ணிட்டு உங்களை படிக்க சொல்றாரு ஆனா இந்த தடவை நீங்க நாலு நிமிஷத்துக்கு படிச்ச அதே அளவை மூணு நிமிஷத்துல முடிக்க சொல்றாரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ரெண்டு நிமிஷம் அப்புறம் ஒரு நிமிஷத்துக்குள்ள திரும்ப மார்க் பண்ண அதையே ரீட் பண்ண சொல்றாரு இந்த மாதிரி நம்ம செஞ்சு முடிச்ச பிறகு நாமளே சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி நம்மளோட ரீடிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு சொல்றாரு இப்ப நம்ம மைண்ட் செட்டை லிமிட்லெஸ்ஸா மாத்தினதுக்கு அப்புறமா நாம செகண்ட் கான்செப்ட் மோட்டிவேஷனுக்குள்ள போக போறோம் நம்பர் டூ மோட்டிவேஷன் உங்ககிட்ட ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கை கொடுத்து அதை படிக்க சொன்னா படிப்பீங்களா இல்ல உங்க ஃப்ரெண்டு ஒரு புக்கை கொடுத்துட்டு இந்த புக்கில் தான் என்னோட லைஃப் சேஞ்சிங் சீன் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த புக்கை படிப்பீங்களா கண்டிப்பா நீங்க ஆர்வத்தோட அந்த புக்கை சீக்கிரமா படிச்சு முடிக்க நினைப்போம் நம்மளால ஏன் ஸ்கூல் புக்ஸை படிக்க முடியலனா அது போர் அடிக்கும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம் நாம ஒரு புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மள நாமளே மோட்டிவேட் பண்ண இந்த மூணு கொஸ்டின்ஸ் ஹெல்ப் பண்ணும்னு ஆத்தர் சொல்றாரு கொஸ்டின் நம்பர் ஒன் இந்த புக்கில் இருந்து எனக்கு எந்த மாதிரி நாலேஜ் கிடைக்கும் கொஸ்டின் நம்பர் டூ அந்த கெயின் பண்ண நாலேஜ் எப்படி என் லைஃப்ல யூஸ் ஆகும் கொஸ்டின் நம்பர் த்ரீ எப்போ நான் அந்த கெயின் பண்ண நாலேஜை யூஸ் பண்றது நாம நாம எல்லா ஒரு டீப் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு மேஷன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அசியூம் பண்றதுனால நாம நம்மளையே ஒரு மோட்டிவேட்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போறோம் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய புக்ஸ படிக்க டிசைட் பண்ணிடுவோம் லாஸ்டா ஆத்தர் நமக்கு ரீடிங் மெத்தட பத்தி சொல்றாரு நம்பர் த்ரீ மெத்தட் நாம ஃபர்ஸ்ட் நம்மளோட ரீடிங் ஹேபிட்ட கெடுக்கற மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணனும் பேட் ஹாபிட் நம்பர் ஒன் ரெக்ரஷன் நம்ம கண்டினியூயஸா படிக்கும்போது ஒரு சென்டென்ஸ்ல இருக்க வேர்ட்ஸ நமக்கே தெரியாம திருப்பி திருப்பி படிப்போம் ஏன் நீங்க கூட இந்த மாதிரி வீடியோஸ் கேட்டுட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு பாயிண்ட மிஸ் பண்ணிட்டு திருப்பி அத போய் பாப்பீங்க இது உங்களுக்கு நடந்திருக்கா இந்த மாதிரி பண்றதுனால நம்மளோடைய ஃபோகஸும் ஸ்பீடும் மிஸ் ஆயிடும் இந்த ஹேபிட்ட ரீடிங் அப்போ அவாய்ட் பண்றதுக்கு நம்மளோட ஃபிங்கர்ஸ பேக் யூஸ் அப்படின்னா வேற எதுவும் இல்ல நீங்க படிச்சுட்டே இருக்கப்போ உங்க விரல்களையும் நீங்க படிக்கிற இடத்துக்கு எல்லாம் நகர்த்திட்டு போங்க இப்படி பண்றதுனால நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயம் நம்ம ஒரு அட்டென்ஷனோட இருக்கிறதுனால நமக்கு போரும் அடிக்காது நம்ம ஃபோன்ல படிக்கும்போது நம்ம சைடுல ஸ்க்ரால் பண்ணிட்டே படிக்கலாம் கம்ப்யூட்டர்ல படிக்கும்போது மவுஸ் பாயிண்டரை பேசுகிறா யூஸ் பண்ணி படிக்கலாம் பேட் ஹேபிட் நம்பர் டூ சப் ஓக்கலைசேஷன் நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு புக்கை படிக்கும்போது போது அதுல இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம மைண்டுக்கு கேட்குற மாதிரி நமக்குள்ளேயே ப்ரனௌன்ஸ் பண்ணி படிப்போம் இந்த ஹாபிட்ட தான் சப் ஓக்கலைசேஷன்னு சொல்றாங்க நாம சப் ஓக்கலைஸ் பண்றது மூலியமா நம்மளோட ரீடிங் ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும்னு ஜிம் க்விக் சொல்றாரு ஏன்னா பொதுவா நம்மளோட ஸ்பீக்கிங் ஸ்பீட விட திங்கிங் ஸ்பீடு தான் அதிகமா இருக்கும் ஒரு புக்ல எப்படியும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தோர்ட்ஸ் நமக்கு ஃபெமிலியரா தான் இருக்கும் ஸோ நம்ம அதுல இருக்க எல்லா வோர்ட்ஸையும் மனசுக்குள்ளேயே சொல்லி ப்ரனௌன்ஸ் பண்ணாம பிக்சரைஸ் பண்றது மூலியமா நம்மளோட ரீடிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும் எடுத்துக்காட்டுக்கு நாம ஆப்பிள்னு மனசுக்குள்ளேயே ப்ரொனவுன்ஸ் பண்ணாமல் ஆப்பிளோட இமேஜை டக்குன்னு விஷுவலைஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலியமா நம்மளோட ரீடிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு ஜிம் குவிக் சொல்றாரு பேட் ஹேபிட் நம்பர் த்ரீ வேர்ட் பை வேர்ட் ரீடிங் சின்ன வயசுல இருந்து நாம ஒரு ஒரு தான் படிச்சு பழகிருக்கோம் நாம ஒரு ஒரு வேர்டா படிக்கிறத விட ஒரு ஒரு சென்டென்ஸா படிக்க ட்ரை பண்ணலாம்னு ஜிம் சொல்றாரு இல்லனா, நாம ஒரு வேர்டை பிக்சரைஸ் பண்ண மாதிரியே ஒரு சென்டென்ஸ பிக்சரைஸ் பண்ணிக்கலாம் ஸோ நாம இந்த மூணு கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட மைண்ட லிமிட்லெஸ்ஸா மாத்தி நம்மளோட லேர்னிங் அண்ட் ரீடிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேளை இவரு ரொம்ப குவிக்கா படிக்கிறதால தான் இவரு பேரு ஜிம் குவிக்கோ இல்லல்ல இந்த குவிக்குக்கு ஸ்பெல்லிங் வேற ஹால்ரைட் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சா அப்போ மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம பியாண்ட் ஆர்டினரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கான்னு அழுத்திருங்க அடுத்த வீடியோவில பார்ப்போம் தேங்க் யூ